हेलो व्यूवर्स वेलकम टू दर्शास वर्ल्ड नाम इनकी सूपरान स्किन केयर टिप्स पाकपर नम्लो कहुत अंडर आर्म्स अब प्राइवेट एरिया कर्म अंदर वो सूपरान रेमडी को ना सीक्रटान इनक्रीडियंट आड पड़े नहीं वीडियो स्किपन फा पांग इनक्रीडियंट आड पड़ी उम्मीद चेनल इतना फर्स्ट टाइम पाक अब मरकाम சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ओके गाइस वांगे नाम इंद पैक एप्पडी पन्नलान्रद पाकलां अदुक्कु ना ओरु क्लीनान बाउल एडुत्तु वच्चिरुक्केन इंद बाउल वंदु नम्म एल्ला इंग्रेडिएंटुम ऐड पण्ण पोरोम फर्स्ट वंदु ना बेकिंग सोडा एडुत्तुक्करेन अदावदु समैल सोडान्नु सोल्वांगल्ल बेकिंग पाउडर कडैयादु बेकिंग सोडा एडुत्तुक्करेन इंद बेकिंग सोडा ओरु स्पून वंदु ना ऐड पण्णिक्करेन बेकिंग सोडा वंदु रोम्ब करुमैयान ओरु हार्डान अदावदु नम्म कई काल एल्लाम कोंजम तोल वंदु रफ्फा इरुक्कुम अंद इडत्तुल इरुक्कुम கருமையெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் நம்ம இதல என்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா sugar தான் ஆட் பண்ண போறோம் ஒரு ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கிறேன் white sugar ஆட் பண்ணிக்கிறேன் இந்த white sugar வந்து நேச்சுரலாவே நம்ம ஸ்கின்ன வந்து ஒரு glowing-ஆ அப்புறம் வந்து நல்ல பொலிவா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதாவது sugar வந்து ஒரு natural scrubber-னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம dead cells எல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கிறதுல சுகர் வந்து ரொம்பவே நல்ல பங்களிக்குதுன்னே சொல்லலாம் இந்த பேக்கிங் சோடாவையும் நான் சுகரையும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் நம்ம இதல என்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காபி பொடி தான் ஆட் பண்ண போறோம் காபி பொடியில நம்ம டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டيز இருக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து சாஃப்ட்டா அப்புறம் glowing-ஆ வச்சுக்கும் இதுவும் ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பர் எல்லா ஸ்க்ரப்பரும் சேர்ந்து நம்ம வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி clean பண்ணும்போது நமக்கு இமிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும் நான் ஒரு हाफ स्पून ब्रांड काफी पोड़ी यूस पन्रेंगलो अंदे ब्रांड धारा नहीं हाफ स्पून अलवक आड पनी नल्ला मिक्स पनी विटकरों नल्ला इंद कलवेय नल्ला मिक्स पनी कुंग वंदु नम्म तन्नियो इल्ल लेमनो आड पन पोरुद कड़ेयादु बिकास नम्म तन्नियो इल्ल लेमनो आड पननो अप्पडीना अंद बेकिंग सोडा वंदु नोरया पोंग आरंभिच्चिरुम अंद मादि पोंगिडुच्चु अप्पडीना अदोड पवर्फुल्लामे पोयिडुम अदुक्कप्पुरम नम्म अद अप्लाई पनियुम प्रयोजनम इल्ल अदु पाथींगन्ना तन्नि ஒரு மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்ம்ல வந்திரும் அதுக்காக நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் கோகனட் வந்து கோகனட் ஆயில் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நீங்க ஆலிவ் ஆயில் இல்ல பாதாம் ஆயில் அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தாராளமா நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு எவ்வளவு கோகனட் ஆயில் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மூணு பொருளையும் நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் கையில எடுத்து நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு வந்தணும் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இதுல வந்து sugar வந்து கரையாது அதனால நல்ல அந்த sugarோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம டெட் செல்ஸ் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் கோகனட் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்ன வந்து ரொம்ப நரிஷ்மெண்டா வச்சுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாம நமக்கு அலர்ஜி இந்த மாதிரி எந்த விஷயமும் வராத ஈஸியா நம்மளோட प्राइवेट पार्ट्स अंडरआर्म ले इरुक्कर करुमै वंदु पोक्करतुक्कु इदु रोम्बवे हेल्पफुल्ला इरुक्कुम ना वंदु इदु एप्पडी अप्लाई पण्णणुम्नु सोल्लिट्टु एन्नोड कैयिल अप्लाई पण्णि काट्टुरेन नींगा वंदु कुलिक्करप्पो नींगा कुलिक्करतुक्कु मुन्नाडि नल्ला ओरु 5 मिनिट्स इंद माद्रि जेंटला मसाज पण्णुंग मसाज पण्णि कुलिक्क कुलिक्क उंगलोड प्राइवेट एरिया अंडरआर्म ले इरुक्कर करुप्पु एल्लामे 1 वीक्ले काणाम पोयिडुम नींगा वंदु इदु वीक्ली ट्वाइस ஆர் த்ரைஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே லைட்டன் ஆகும் அந்த கருமை எல்லாம் போகி ஒரு மாதிரி பேட்சஸா இருக்கும் சில பேருக்குலாம்
அந்த பேச்சஸ் எல்லாமே கிளியர் ஆகி சூப்பரான கிளியரான ஹெல்த்தியான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜென்டலாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ண நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு புது செல் வந்து ப்ரொமோட் ஆகும். நீங்கள் நார்மலாக ஒரு 5 மினிட் மசாஜ் பண்ணனா போதும். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் கருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஃபேஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான பகுதி, நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. முகத்தில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ரேஷஸ், ரெட்டியூஸ்னஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அதனால் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. கழுத்தில், அண்டர் ஆர்ம்ஸ், அப்புறம் வந்து ப்ரைவேட் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற கருமை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். சூப்பரான ரிசல்ட் வந்து ஒரு 7 நாளே உங்களுக்கு தெரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எத்தனை நாள் ரிசல்ட் கிடைச்சிது, எந்த மாதிரியான ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், தர்ஷ்ராஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye.